بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والمحكم تنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم أم تحسب أن أكثرهم يسمعون أو يعقلون நபியே நீர் எண்ணிக்கொண்டீரா இந்த குரானை கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்யும் போது அவர்கள் கேட்கிறார்கள் என்றோ அவ் யாக்கினூன் அல்லது விளங்குகிறார்கள் என்ற எண்ணிக்கொண்டீரா உலாய்க்க நாம் அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் பல்லும் அபுல்ல சபீலா அதைவிட கெட்டவர்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதை நம்ம பார்க்கலாம். குரான் இப்படி நம்ம இருக்கக்கூடாது. யாரெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம், நாங்கள் சொல்லக்கூடிய குரானுடைய கருத்தை கவனிப்போம், கவனமாக கேட்டதை நம்ம பின்பற்றணும், யாரெல்லாம் மறுமை எங்களுக்கு சொர்க்கம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டு அடுத்த ஆயத்தை கவனிக்கணும். அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர் என்றால், யஸ்தமிஊனல் கௌல சொல்லக்கூடிய சொல்லை கவனமாக கேட்பார்கள், ஃபயத்தபிஊனா அஹ்ஸனஹு அதை அழகிய முறையில் பின்பற்றுவார்கள், உலாய்க்க ஹதாஹுமுல்லா அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி கொடுப்பேங்கிறான், ஓ உலாய்க்க ஊழுல் அல்பாப் அவர்கள் தான் அறிவாளிங்கிறான். சொல்லக்கூடிய சொல்ல கவனமாக கேட்கணும், அதை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும், அப்போதான் சொர்க்கம் கிடைக்கும். நேற்று ஒரு ஹதீஸ் படிக்கும்போது அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்துல சொல்கிறான், யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம், யார் அல்லாஹ்வை தனிமையில் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம். சூரத்து ரஹ்மான் அர் ரஹ்மான் சூராவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், எவன் அல்லாஹுக்கு முன்னாடி இருக்கணும் பயப்படுகிறான் அவனுக்கு ரெண்டு சொர்க்கங்கிறான். அப்போ அல்லாவை தனிமையில் அஞ்சணும், அஞ்சக்கூடியவர்கள் தான் சொர்க்கங்கிறான். நபியர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கல்விமான் சிறந்தவனா பயபக்தியாளன் சிறந்தவனான்ட்டு. நபியர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க கல்வியாளன் தான் சிறந்தவன் தான். அல்லாஹ் குரானில் எப்படி சொல்கிறானே, நபியர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்களே, மோதுமா மோதாது. அப்போ குரானை நம்ம முழுசாக படிக்கும் போது விளங்கும். அல்லாஹ் குரானில் சொல்லும்போது இன்னமா யக்ஷல்லா மினல் உலமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு சொர்க்கம்னு சொன்னானே, இந்த அல்லாவை அஞ்சக்கூடிய யார் தெரியுமா, மினல் உலமா மார்க்க அறிவு உள்ளவர் தான் அல்லாவே அஞ்சுவார்கள். உலமான்னு சொன்னால் ஆலிம்கள் ஒருத்தம், உலமாக்கள் அந்த உலமாக்கள் இல்லை, எந்த உலமாக்கள், இந்த பண்டாரோட மதரசா இருக்கா இல்லையா, ஜெயிலூர் மதரசா, அந்த அந்த மதரசாவில் உள்ளது இல்லை. ஏன்னு கேட்டால் நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் மதரசாவில், படிச்சுட்டு என்ன சொல்கிறான்னு புரியாமே ஓடி போயிட்டோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ முனிசிபாலிட்டியில் வண்டி கொண்டு வராங்களா இல்லையா, பச்சை கலர் வண்டி, நாங்கள் மஞ்சள் கலர் வண்டியை தள்ளிட்டு வருவோம், புழுங்கரிசி பச்சரிசி எல்லா அரிசியும் கொட்டுவோம், கொட்டி கொண்டு போய் காலையில் வேக வச்சு சாப்பிடுவோம், மதியானம் தான் வீட்டில் இருந்து கறியெல்லாம் வருமே, அப்படி சாப்பிட்டு இருந்தோம். அஜரத்துக்கு நல்ல சாப்பாடு போவோம், அதெல்லாம் நம்ம பேச விரும்பலை, எங்களுக்கு பரப்பானமும் ரசமும் தான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே உள்ள கிதாபையும் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கிதாபெல்லாம் கிடைக்காது, தரமாட்டாங்க, இந்த கிதாபை நம்ம படிக்கணும். ஏன்னா இதில் விஷயம் இருக்குது நம்மளுக்கு, நம்ம லாயிலாகங்கிறோம், கடவுளே கிடையாது, அல்லாஹ் அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் கிடையாதுங்கிறோம், இறைவன் கிடையாது, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாதுங்கிறோம், எந்த ஆண்டவனும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர எந்த ஆண்டவனும் கிடையாதுங்கிறோம். அது இங்கிலீஷில் போனாலும் சரி ஹிந்தியில் போனாலும் சரி எப்படி சொன்னாலும் அல்லாஹ்வை தவிர கடவுளை இறைவனை எவனுமே கிடையாதுங்கிறோம். எப்படி நம்ம சொல்ல முடியும், அல்லாஹ் நம்ம பார்த்துருக்கோமா, அல்லாஹ் பார்த்தா தானே இவர் அல்லாஹ் மாதிரி இருக்காருன்னு சொல்ல முடியும், அல்லாஹ் மாதிரி ஒளிமயமாக இருக்கிறாருன்னு சொல்ல முடியும், அல்லாஹ்வே பார்க்காதும் போது எப்படி சொல்ல முடியும், இதை நம்ம சிந்திக்கணும். அதை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சூரத்துல் முஹம்மதுல ஃபஅலம் கல்வியை கற்றுக்கொள், அன்னஹு லா இலாஹா நிச்சயமாக கடவுளே கிடையாது, இல்லல்லா அல்லாங்கிற கடவுளை தவிர யாரும் கிடையாது என்ற கல்வியை கற்றுக்கொள்ளுங்க. கல்வியை கற்றுக்கணுமா, நம்ம லாயில் நாங்கள் தௌஹீதில் வந்துட்டோம் அப்படி நினச்சா பத்தாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அஹசிபன்னாஸ் மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா, ஐயப்பூலு ஆமன்னா வஹும்லா யஃப்தினூன், நாங்கள் அல்லாஹின் மீது மாத்திரம் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொல்வதனால் மட்டும் சோதனைக்கு ஆளாகாமல் வெறுமனே விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்கள் கேட்குறான். அப்போ எந்த ஆயத்தை நம்ம படிச்சிருக்கிறோமா, என்ன சோதனை வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஒருத்தனுக்கு செல்வம் இல்லாமல் சோதனை வந்து அதெல்லாம் தப்பிச்சுக்கலாம், குழந்தை இல்லாமல்
சோதனை தான் தப்பிச்சுக்கலாம். மனைவி டெய்லி சண்டை போற, காலையில் சண்டை, ராத்திரி தூங்கும் போது சண்டை, ஏன்டா வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கு, ஏன்டா கல்யாணம் பண்ணிருக்கோம், அப்படி சோதனை வர தப்பிச்சுக்கலாம். துவா செய்யலாம் அல்லாரத்தில். பத்து விஷயத்தில் ஒம்பது விஷயத்தில் சண்டை போட்டால், எட்டு விஷயத்தில் சண்டை போட்டால் மனைவிட்ட ஒரு விஷயம் நல்லாயிருக்கும், என்ன சோறு போடுவாங்க போதுமில்லை, அது வேறு வேறு என்ன வேணும், அது இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, அப்போ இதுலலாம் தப்பிச்சுக்கலாம், ஆனால் மார்க்க விஷயத்தில் தப்பிக்கவே முடியாதுங்கிற அல்லாஹ். யார் மார்க்கத்தை தவறான வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ, மார்க்கத்தில் யார் தவறான ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ, அதை அவர்களுக்கு அழகாக ஆக்கி நான் அதிலே செலுத்திடுவேங்கிறான். தேர்ந்தெடுக்கிறது நம்மள்கிட்ட உரிமையை கொடுத்துட்டான். அப்படி தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுக்கு அந்த அவங்க தேர்ந்தெடுத்தாங்களே அந்த வழிமுறை, தவறான வழிமுறை, அதை அழகாக்கி காட்டுவான். சைத்தானை நியமிக்கிறான், முன்னாடி ஒரு சைத்தான், பின்னாடி ஒரு சைத்தான் நியமிக்கிறான். இதெல்லாம் நம்ம படிக்கணும், குரான்லையும் ஹதீஸ்லையும் படிக்கணும். மௌத்து எப்போ வரும் தெரியாது. ஒருத்தர் தலைப்பா கட்டிட்டு வந்தார், தௌஹீத் ஜமாத்துல தான், பேர் கூட மறந்துட்டேன். இரவுல கடுமையான வாதம் பண்றாரு, நீங்க தௌஹீத் ஜமாத் சரியில்லை, நீங்க அப்படி இப்படின்றாரு. நம்ம பின்னாடி தான் துளுறாரு, வாங்க உட்காந்து பேசுவோம், இல்லை இல்லை உங்கள்கிட்ட உட்காந்து பேச தயாரா இல்லை நானே அப்படி போயிட்டாரு. காலையில் ஃபஜ்ர் தொழுதுனே வாங்க போகலாம் அவங்க வீட்டுக்கு. இதுக்கு மையத்து பேர் அன்சாரி ஐயம்பேட்டையில், சிறு வயசு 45 வயசு, அவருக்கு ஒரு சின்ன பையன் இருக்கிறான், ஒரு வயசுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கேள்விப்பட்டேன். இதேமாரி நிலைமை நம்மளுக்கு ஏன் வராது? இந்த சைடில் எல்லாத்துக்கும் வருது, பசுபதி கோயிலேருந்து பாப்பநாசம் வரைக்கும் எல்லாத்துக்கும் வருது, இந்த பக்கம் வடக்கு பக்கம். ஏன்னா டாக்டர் என்ன சொல்கிறான், இவங்க தேங்காய் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்கண்ணா, அதெல்லாம் நம்ம விளைவிக்கலாம், அது இப்படி குடித்தா நல்லது இப்படி குடித்தா கெட்டதுங்கிறான். அழைக்க ஜசதிக்க ஹக்கா, ஜும்மா மெம்பர்ல தேங்காய் பால் குடிக்கலாம பேசுறது. சில பேர் நம்ம போறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கலாம், ஜும்மால எதை பேசணும், எதை எல்லாமே மார்க்கம் தான், குடிப்பது, உண்ணுவது, நடப்பது, ரோட்டை நடக்கிறது மார்க்கம் தான், எல்லாமே மார்க்கம். பைத்துல் ஹலா கழிவறை செல்வது மார்க்கம். இப்ப எந்த விஷயத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் தலையிடாம கிடையாது. வாழைக்க ஜசதிக்க ஹக்கா, உங்க உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. வாழைக்க ஐனிக்க ஹக்கா, இப்ப இதை கண்டிப்பா சொல்லணும், உங்க கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருந்தது, வாட்ஸ்அப்ல ஏதாவது பயம் வந்திருக்கும் பாக்குறேன், ஸ்டேட்டஸ் பாக்குறேன், இப்படிலாம் இருக்காரு. இரவுக்கு பின்னாடி முடித்திருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்து இருக்கிறார், ஞாபகத்தில் வச்சுக்கோ. எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அவர்கள் எப்படிப்பட்ட கேள்வியை கொண்டு வந்தாலும் அதை விட சிறந்த வியாக்கியானத்தை இந்த குர்ஆனில் வச்சிருக்கிறேங்களா. சரி, விஷயத்துக்கு வரும், அல்லாஹ் இல்லைன்னு சொல்றோம், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறோம், என்ன இல்லைங்கிறோம், அதை சொல்லணுமா நாம? லா இலாஹா கடவுளே கிடையாது, கடவுள்னா கடவுள்னா சும்மாவா? கடவுளுக்கு பேர் இல்லை, பேர் இருக்கு, அவனுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இருக்கு. அவல்லா தன்னை பற்றி எப்படி குரானில் சொல்லியிருக்கிறானோ அதே போல் அவனை நம்பணும், மற்றவர்களை நம்பக்கூடாது. இப்போ மதகபு விஷயம்னு சொல்கிறோம், மதரசால என்ன ஓதி கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்குமே நாம? இந்த குரானுக்கும் அதிசுக்கும் என்ன மாற்றம் இருக்குது பாருங்களேன். மனைவி விட்டு விட்டு கணவன் காணாமல் போய்விட்டால் என்ன செய்யணும் சட்டம் மதுகபில், அந்த ஜெயினுல் மதரசால அவனது மனைவி என்ன செய்வாள், இதோ ஹனஃபி மதுபின் சட்டம் கூறுவதை கேளுங்கள். தெரிஞ்சுக்கணும், இதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு அதை வெறுத்து குரான் அதிசில் வரணும். காணாமல் போனதிலிருந்து 90 வருடங்கள் ஒரு பெண் என்ன செய்யணும், இருவரது திருமண உறவை பிரிக்க கூடாது. கணவன் காணாமல் போயிட்டான் வெளிநாட்டில், காணாமல் போயிட்டான், உறவை பிரிக்க கூடாது, காணாமல் போயிட்டா பிரிச்சிடக்கூடாது. 90 ஆண்டுகள் கழிந்த பின் அவன் இறந்து விட்டதாக முடிவு செய்யப்படும், அவனது மனைவி அப்போது இதா இருப்பாள். இப்ப 90 வருஷத்துக்கு அப்புறம், 90 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு பிள்ளை பிறந்ததா கூட பிள்ளை உயிரோடு இருக்குமான்னு தெரியாது. கல்யாணம் பண்ணி 25 வயசு ஆணுக்கு, 20 வயசு பெண்ணுக்கு, குழந்தை பிறக்குது, போயிட்டான் வெளிநாடு போயிட்டான், அவன் குழந்தை 90 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்குமா? அதே டவுட்டு. ஆனால் அவன் மனைவி 90 வருடம் கழித்து இதா இருந்து அதுக்கப்புறம் வேற கல்யாணம் பண்ணிக்கணும், அனுப்பி மதுபுல சட்டம். இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க போனால், இதை பற்றி நீங்கள் என்ன பேர் பேசணும், ஆர்குமெண்ட் பண்ணணுமா வேணாமா? இது இங்கே வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கது சமி அல்லா, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், சூரா இருக்குது கது சமி அல்லாஹூ, அது சூரா, அது ஜுசு பேர், சூரா பேர் முஜாதிலா, முஜாதிலான தர்க்கம் செய்தால் அர்த்தம். நபி அல்லாஹு காலத்தில் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டார், என்ன தலாக்கு, தலாக்கு திஹார், நீ எங்கள் அம்மா மாதிரி இனிமே இனிமேல் உங்கள்கிட்ட சேரவே மாட்டேன், இதுக்கு பேர் தலாக்கு திஹாரம். கொஞ்சம் கோவம் தணிஞ்சிச்சு, கணவன் மனைவி அப்படி தானே சண்டை வரும், தணிஞ்சோன்னு அந்த அம்மா சொல்லுது, நீ கோவத்தில் தான் தலாக்கு விட்டா வேணாம், ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவோங்குது. குடும்பத்தில் என்னென்ன வருங்கிறதெல்லாம் பார்க்கணும், குடும்பத்தில் குரானில் படிக்கணும் எல்லாத்தையுமே. குரான் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது உமா கான ரப்புக்கான சியா, உன்னுடைய இறைவன் எதையும் மறக்கவில்லைங்கிறான். குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரட்டுமே, கணவன் மனைவிக்கு சண்டையா? உஸ்மான் ரலீலா காலத்தில் சண்டை நடக்குது, உஸ்மான் ரலீலா ஜனாதிபதியாக இருக்கிறார், அலி ரலீலா ஆலோசகர் அமைச்சர், அக்கீல்ங்கிற ஒரு அலி ரலியோட
தம்பி, அவங்க மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க உஸ்மான்ட்ட, அமீருல் முஃமினீன் என் கணவர் என்ன போட்டு அடிக்கிறாரு. யாரு? அலியுடைய தம்பி அகீல் அவர் பேர். அப்ப கொஞ்ச நேரம் சென்று உஸ்மான் அவர் அனுப்புறாரு, அலி போய் பாருவோம் தம்பிக்கு தம்பி மனைவிக்கு சண்டை, போய் சமாதானம் பண்ணிட்டு அப்படிங்கிறாரு. இவர் போய் கதவை திட்டுறாரு, கதை சாத்திட்டு தூங்கிட்டாங்க. கணவன் மனைவி சண்டை, பஞ்சாயத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆள் போறதுக்குள்ள கதவை சாத்திட்டு ஓலையை பார்த்துட்டு போய் அப்படின்னு சண்டை அப்படித்தான் வரும். நம்ம பண்றோம் பஞ்சாயத்து பண்றோம்னு சொல்லி பெரிய பூதாகரமா ஆக்கி விட்டுரும். பஞ்சாயத்து பண்ணுறோன்னு சொல்லி பூதாகரமாக ஆக்கி அது தலாக்கு வரைக்கும் போயிடுது. ஸோ சவுதியில் இருக்கும்போது ஒரு பேப்பர் படிப்பேன், அரபி பேப்பரில், ஒருத்தர் தலை சுரிஞ்சிக்கிட்டு நிற்கிறான் மேனேஜர்கிட்ட. மேனேஜர் கேட்குறான், ஸ்பீக்கிங்கிட்ட, இல்லை நீ போன மாதம் ஒரு மாதம் லீவு கேட்ட, கல்யாணம் பண்ண போகிறேன்ட்ட, இப்போ அடுத்த மாதம் வந்து லீவு கேட்குற, தலா கூட போகிறேங்கிற, என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிறான். இது உண்மையிலே நடந்தது, இங்கே ஐயம்பேட்டில் நடந்தது, அவன் அரபு நாட்டில் பத்திரிக்கையில் போடுறான், கார்ட்டூனில் அரபு நாட்டில் அப்படி தான் நடக்குது. என்னன்னா ஒரு ஆள் வந்தார், மெலிசா இருந்தார், தலைவர் இருக்காரா? இந்த இருக்கிறார் தலைவர். தலைவர் கூப்பிட்றாங்க, தலைவர் அங்கே இவர் பார்த்தோம்னா அப்படி சண்டை போடுறாரு பாருங்க. எப்படி சண்டை போடுறாருன்னு சொன்னால், ஒரு நாய் எப்படி முயலை பிடிக்கவோ வேற ஏதோ காட்டு விலங்கு பிடிக்கவோ பாயுமே, அந்த மாதிரி தலைவர் வந்து சண்டை போடுறாரு. ஏன் சண்டை போறீங்க? இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுதான். என்ன தெரியுமா, போன மாதம் கல்யாணம் பண்ணாச்சு, போன மாதம் கல்யாணம் பண்ணால் இந்த மாதம் தலாக்கு கேட்குறான். ஏதா நீ இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டல, பிடிக்குதுன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். இல்லை எனக்கு பிடிக்குது, அவளுக்கு பிடிக்கல. இப்போலாம் என்ன செய்யுது மேட்டர்னா, தலா கொடுந்தா நானும் தலா கேட்கல, அவ்வளோ தான் கேட்குறான். ஏன்னா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கணும் வாங்கக்கூடாதுல இருக்குல்ல. கல்யாணம் பண்ணும்போது மகர் கொடுக்குறோம், மகர் கொடுக்குறோம், தலா கொடுன்னு சொன்னால் நம்ம தான் பணம் கொடுக்கணும். அவளாக வேணான்னு சொல்லிட்டா அவளை நிர்பந்திக்கிறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, நீங்கள் அவளை நிர்பந்திக்காதீங்கிறான். இந்த ஆள் இப்படி பண்ணுறான், போன மாதம் கல்யாணம், இந்த மாதம் தலாக்கு. அப்போ இவனுக்கு விளக்கு இல்லாதவன் விளக்குக்கு எண்ணெய் வாங்கின மாதிரி, வீடு இல்லாதவன் வீடு கிட்ட விளக்கு மாதிரி வாங்கின கதையா. இவன் கல்யாணம் பண்ணி பொண்ணை வச்சு வாழ வைக்க தெரியாதவன் கல்யாணம் பண்ணுறான். ஒரு பைக் வாங்கினா 250, லைசன்ஸ் இல்லைன்னா பிடிச்சி உள்ள போடுறான், 25,000 ஃபைன், 3 வருஷம் ஜெயில், பொறான இல்லையா? ஹெல்மெட் இல்லைன்னா கூட உள்ள தூக்கி போடுறான், பொறானா இல்லையா? பெண்ணுங்கிறவன் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது என்ன சொல்றான், ஒமின் ஆயாத்திஹிங்கிறான், இது அல்லாஹ்வுடைய சான்றுங்கிறான். பெண்களை பற்றி சொல்லும்போது, பெண்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் இது சான்றுங்கிறான். இதுக்கு விஷயத்து முன்னாடி மறந்துடுவோம், அந்த தலாக்கு விஷயம் சொன்ன பாருங்க, ஒரு பொண்ணு கணவன் காணாமல் போயிட்டான், 90 வருஷம் கழிச்சு என்ன செய்யணும், இதாக இருக்கணும்ட்டு. இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொன்னால், குர்ஆன் ஹதீஸில் கது சமயலா சூரா எடுத்து பாருங்கள், ஜுசு எடுத்து பாருங்கள், அதில் முஜாதிலான்னு சூரா வரும். அந்த முஜாதிலால் அல்லாஹ் செவியேற்றுக்கொண்டான், முஜாதிலால் அல்லாஹ் செவியேற்றுக்கொண்டான். யாருடைய பேச்சை? நபியுடைய பேச்சை இல்லை, ஒரு பெண்ணுடைய பேச்சை அல்லாஹ் செவியேற்றுக்கொண்டான் ஆரம்பிக்கிறார். அதில் நபியை தன்னுடைய கணவனை பற்றி உம்மோட தர்க்கம் செய்து அல்லாவிடம் முறையிட்டாலே, என்ன முறையிட்டால், நபிகிட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லாவுடைய தூதரே, என்னுடைய கணவன் என்னை தலாக் விட்டுட்டான், தலாக் லிஹார் விட்டுட்டான், அப்படியா நீ பிரிஞ்சிட வேண்டியதான் அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பிரிஞ்சிட வேண்டியதா? இந்த சூரா நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், மார்க் அறிவு, மார்க் அறிவு எல்லாத்துக்கும் இருக்கணும். நான் எப்படி இங்கே பயான் பண்ணுறேனோ அதே போல் உங்களை ஒவ்வொருத்தரும் பயான் பண்ணணும். அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்லலை, தலபல் இல்ம ஃபரீதத்தன் அலா குல்லி முஸ்லிமின் முஸ்லிமத்தின் ஹதீஸ் இருக்குது. ஃபாலம் அன்னஹுல்லாய ஃபாலம்ங்கிற கல்வி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முகமதில் ஆண் பெண் பிரிச்சுனா சொல்ல எல்லாத்துக்குமே மார்க்க அறிவு வேணுங்கிறான். யாரெல்லாம் சொர்க்கம் செல்ல வேணுமோ அவங்களுக்கு மார்க்க அறிவு இருக்கணும், மார்க்க அறிவு இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியும். அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் கணவர் இப்படி சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பிரிஞ்சிருங்கிறான், நான் பிரிய முடியாதுங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், நான் பிரிய முடியாது, இது அஞ்ஞான காலத்து சட்டம், இது ஜாஹிலியா காலத்து சட்டம், நீங்கள் இப்போ இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கீங்க, இஸ்லாமிய அடிப்படையில் எனக்கு தீர்ப்பு சொல்லுங்கிறான், இஸ்லாமிய அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுங்கிற ரசூல்லா ஒன்றுமே சொல்லல, அமைதியாக இருக்கிறான், பதில் பேச முடியல. ரசூல்லா கிட்ட கவனிக்கணும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வாதம் பண்ணக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ரசூல்லா எதை சொன்னாங்களோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு, இந்த நபி உங்களுக்கு எதை சட்டம் என்று சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு உங்களை தடுக்கிறாரோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஷதீதுல் இக்காப், அல்லாஹ் வேதனை செய்தல கடினமானவன். வசனம் இருக்குது. இந்த பெண்மணி வாதம் பண்றாங்க, ஜெயிச்சுட்டாங்க, அந்த பெண்மணிக்கு ஆதரவா அல்லாஹ் ஆயத்த இருக்கிறான், கது சமி அல்லாஹு, திட்டமாக செவியேற்றுக் கொண்டான். என்னத்த? தன்னுடைய கணவனை பற்றி உம்மோடு தர்க்கம் செய்து அல்லாவிடம் முறையிட்டாலே அவளுடைய சொல்ல அல்லாஹ் செவியேற்றுக் கொண்டான். குடும்பம் எங்க இருக்குது பாருங்க, குடும்பத்தில் பிரச்சனையா? குர்ஆன் ஹதீஸுக்கு வா. நம்ம வீட்டில் திருடிட்டு போயிட்டான், யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? அறிவுள்ள வந்தால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், திருடன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அல்ல, திருடனோட அப்பன்ட்டியோ அம்மாட்டியோ போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அவன் சண்டைக்கு வருவான், ஏமான திருடாதே நீ தான திருட, சண்டைக்கு வந்துடுவாள். இன்னைக்கு அப்படி தான் நடக்குது, சண்டை வீட்டில் கணவன் மனைவிக்கு எடுத்த சண்டை, யார் பஞ்சாயத்து? கணவனோட அம்மா சொப்பன்,
இல்லாட்டி மனைவியோட அம்மா, அவங்க அவங்க பேச்சு தான் கேட்பாங்க, இவங்க இவங்க பேச்சு தான் கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்கக்கூடாதுங்கிறீங்களா? இவங்க கேட்கலன்னு யார் கேட்பா? அல்லாஹ் சொல்கிறான் அவங்களாம் கேட்கக்கூடாது. குடும்பத்தில் சண்டைன்னு சொன்னால் இவர் குடும்பத்தில் ஒருவரும் யார் இவருடைய நன்மையை நாடுகிறாரோ, தாய் தகப்பெல்லாம் கிடையாது. தாய் தகப்பெல்லாம் தான் எல்லாம் தெளிவாக சொல்லிடுவான். குடும்பத்தில் இருப்பாங்க, கண்டிக்காமலாம் இருப்பாங்க. தாய் தகப்பெல்லாம் தான் பிள்ளையை கண்டிக்கவே மாட்டாங்க. எந்த பிள்ளை தாய் தகப்பெல்லாம் கண்டிச்சிருக்கு? எந்த பிள்ளை தாய் தாப்ப பேச்சு கேட்டிருக்கு? எந்த தாய் தாப்பையும் தான் பிள்ளைய கண்டிச்சிருக்கிறாங்க? நிறைய வீட்டில் நானே திட்டு வாங்கியிருக்கேன், நிறைய வீட்டில் நானே திட்டு வாங்கியிருக்கேன். ரோட்டில் போயிட்டு இருந்தேன் வள்ளத்தில், தம்பி இங்கே வாம என் பிள்ளையை கெடுத்துறாதீங்க. நீங்கள் ஏம்மா நான் என்ன சாராய முடிக்கிறேன், பள்ளியாசனத்துக்கு துளுவை வாங்கணும்னு தான் சொன்ன, வேறு ஒன்றுமே சொல்லேன். கெடுத்துறாதீங்க என் பிள்ளை. அங்கேயும் ஃபோன் பண்ணுறாங்க மகனுக்கு, மகன் ஜப்பானில் இருக்கிறான், ஜப்பான்லேயே ஃப்ரான்ஸ்லேயே இருக்கிறான். ஏய் இந்த பையன் அவர் கூட சுற்றுறான்டா. அவன் அங்கேயும் சொல்கிறான், டே எந்த ஜமாத்துக்கு போகிற, தொகை ஜமாத்தில் மட்டும் போகணும், வேறு எந்த ஜமாத்துக்கு போகணுன்னு அவன் அங்கேயும் ஃபோன் பண்ணுறான். அந்த அம்மா வாயை கூட்டிடுச்சு. எப்படி நடக்குது பாருங்கள், ஊரில் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தான். நம்ம அல்லாவின் பக்கம் அல்லாவுடைய தூதரின் பக்கம் வாங்கன்னு சொன்னால் நல்ல வசம் உள்ளும். போன 6 மாதத்துக்கு முன்னாடி பயம் நடக்குது, பயம் நடக்குது. ஒரு பெரிய தாடி சுற்றுறாரு, இவ்வளோ தாடி, இவ்வளோ பெரிய தாடி சுற்றுறாரு. வந்து உருதில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறார், படுவா அப்படிங்கிறார். நம்மளாம் சாதாரணமாக பேசுகிறோம் படுவா, அந்த வார்த்தையெல்லாம் வயசானவர்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது படுவாங்கிற வார்த்தை நம்ம சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுறோம்னா கண்டிக்கணும், சட்டையை பிடிச்சணும். எப்படி நீ சொல்லுவேன், ஏ படுவா ஐயோட படுவா அப்படிங்கிற சின்ன பிள்ளைய படுவாங்கிறது அசிங்கமான வார்த்தை. அது நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் அந்த மாதிரி வார்த்தை அங்கே ரெண்டு யூஸ் பண்ணிட்டு போகிறோம், இன்னும் யாருமே கேட்கல. அசிங்கமான வார்த்தை அது. அந்த வார்த்தையை நம்ம திருப்பி சொன்னோம் தமிழில், அவன் நம்மளை வெட்ட வந்துடும், துண்டு துண்டாக வெட்டிடுவோம். அப்படிப்பட்ட வார்த்தை அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கும். சரி, விஷயத்துக்கு வரும். அப்போ அல்லாஹ் என்ன இருக்கிற ஆயத்தில், நபியை தன்னுடைய கணவன் பற்றி உன்னோடு தர்க்கம் செய்து, தர்க்கமே செய்கிறாங்க. அல்லாஹ்விடம் முறையிட்டாலே அவளை சொல்லி அல்லாஹ் செவியேற்று கொண்டான் இருக்கா இல்லையா? இங்கேன்னா 90 வருடம் கழித்து தான் அவன் செத்தான் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணுவோம். அங்கே அடுத்த நிமிஷமே வந்துட்டாங்க, அடுத்த நிமிஷமே வந்துட்டு என் கணவன் என்னை தலா கூடுறான், தான் திகார் செய்கிறான், திரும்பி சேர மாட்டேங்கிறான், அவனை என்னோட சேர்த்து வைங்கிறாங்க. ரசூலா பிரிஞ்சு தலாக்கு சொல்லிட்டாங்க, பிரிஞ்சுக்க வேண்டியதாங்கிறேன், நான் பிரிய முடியாதுங்கிறாங்க. இதை கவனிக்கணும். இது ஒன்று. அப்போ பெண்களுக்கு எதிராக என்ன நடக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ் குர்ஆனில் பெண்களை பற்றி என்ன சொல்கிறான், ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிங்கிறான் பெண்களை பற்றி சொல்லும்போது. அன் ஹலக்கலக்கும் இன் அம்ஃபசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியை படைத்து, லீ எஸ்குனு இலைஹா, நீங்கள் அமைதி பெறுவதற்காக, மன நிம்மதி பெறுவதற்காக. யாராவது சொல்ல முடியுமா என் மனைவிலாம் தேவையில்லை, கல்யாணமே தேவையில்லை, எனக்கு இருந்த முடியுமா? இருந்தாலும் சரியில்லை அர்த்தம், வேறு நம்பர்னு அர்த்தம், வேறு நம்பர் தான். அது சும்மா இருக்குதா? அது சுற்றிட்டு தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் ஒன்று சொன்னான்னு சொன்னால் அதில் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் இந்த உலகத்தில் இந்த உலகமே செல்வங்கிறாங்க நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் சிறந்த செல்வம் எது தெரியுமா? சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள மனைவிங்கிறான். இந்த உலகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வம், அதாவது நமக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை பற்றி யாரெல்லாம் மறுமையில் கேட்பான், அதை எப்படி செலவழிச்சேன்னு கேட்பான். சொல்லாதவரை கால் நடக்காதுங்கிறாங்க. ஏழைகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க, செல்வந்தர்கள் 500 வருஷம் கால தாமதத்தில் பிறகு கணக்கெல்லாம் கொடுத்து தான் சொர்க்கம் போகணும். 500 வருஷம் அவன் சொர்க்கம் போய் 500 வருஷம் செல்வத்துக்கு. ஆனால் மனைவி விஷயத்தில் அப்படி கிடையாது. மனித உரிமை மீறல் வந்துடுது. மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கவில்லை என்றால், தௌஹீது 3 வகைப்படும், துவா 3 வகைப்படும், பாவம் 3 வகைப்படும். இதெல்லாம் நம்ம எத்தனை பேத்துக்கு தெரியும்? தெரிஞ்சால் தான் நம்ம மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், தெரிஞ்சால் தான் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க தெரிஞ்சால் தான் நமக்கு இறந்ததுக்கப்புறம் துவா செய்வாங்க. இதா மாத்திரின்னு சாலும் என் கத்த அமலும் இல்லை சலாத. ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3.5 தடவை எல்லாம் துண்டிக்கப்படும். ஒன்று வலதும் சாலையும் எதுவும் பிகா. அவனுக்காண்டி துவா செய்யக்கூடிய குழந்தை எப்படி துவா செய்யும்? அது கையில் எவ்வளோ பெரிய செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்டா எப்படி துவா செய்யும்? மதரசால எந்த மதரசான்னு கேட்காதீங்க. பசுபதி கோயிலேன்னு கடைசி வரைக்கும், ஜெயங்கொண்ட வரைக்கும் பையனுக்கு போகிறமா, அவர் பையன் கேட்குறான், கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கான் நைசா, பாய் லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நான் தலைவிட்டு சொன்னேன், இப்படி கேட்குறான்ப்பா, இப்படி கேட்டானா, என்ன பதில் சொன்னீங்க? பதில் சொல்லிட்டேன், ஒத்துக்கிட்டான். நபி வழியில் பதில், அவன் கேட்டது லவ் பண்ணாமா அப்படிங்கிறான். அதுக்கே நபி வழியில் பதில் இருக்குது. சின்ன பையன், 12 வயசு பையன் இந்த கேள்வியை கேட்குறான்னு சொன்னால் எங்கே போய் உலகம்? அதுக்கு யார் காரணம்? நான் காய்கறி வியாபாரம் பண்ணும்போது உள்ளே ஒரு தெருவுக்குள்ளே போனேன் தைக்கல. அப்போ அஜரத்தை பள்ளியாசனி இமாமா இருக்கிறேன், இமாம் இந்த பையனுக்கு கொஞ்சம் பயன் பண்ணுங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான், படம் பார்த்துக்கிட்டே இருக்கான். எங்கே தேட்டருக்கு போயா? ஏண்டா தேட்டருக்குலாம் போகிற? தேட்டருக்குலாம் போகல பை, வீட்டில் தான் பை. வீட்டில் வீட்டில் டிவி இருக்கா? ஆமாம். ஏங்க டிவி நீங்கள் தானே வாங்கி வச்சுங்க, டிவியை நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஏன் அவன் மேலே குறை சொல்கிறீங்க? டிவியில் சினிமா வருது பாருங்க, சினிமாவில் கூட ஆபாசம் கிடையாது. இந்த சோப்பு வியாபாரம் அந்த விளம்பரம் போடுறாங்க, உட்கார முடியல அதில், அவ்வளோ அசிங்கம் வருது. அதை மகன் ரெண்டே மகன் தான் போட்டு வச்சுருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இதை சொந்தக்காரன் வந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு, ரெண்டுக்கு இடையில அசிங்கம் அந்த வெக்கம் உடனே போயிடும். அப்போ டிவி இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா பயான் மட்டும்தான் கேட்கணும். பயான் கேட்கலாம், கேட்குறோமா அப்படி யாராவது இப்படி கேட்கக்கூடியவர்கள் என்கிட்ட என் வீட்டில் டிவி இருக்கா நீ பார்க்கலையான்லாம் கேட்கக்கூடாது. என் வீட்டில் டிவி கிடையாது, அப்போ எங்கிட்ட இப்போ சரி விஷயத்துக்கு வரும். அப்போ இந்த பெண்களை பற்றி அல்லா மனைவியை பற்றி என்ன சொல்கிறான்னு சொன்னால், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியை படித்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில அன்பையும் பாசத்துக்கு. எப்படிப்பட்ட அன்பு? காலையில் மாலை அடிக்கிற மாதிரி, காலை மாட்டை அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறீங்க. மாலையில் போய் அவன்கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கு ரசூலா சொல்கிறாங்க, நான் சொல்ல காலையில் அடிக்கிறீங்க, மாலையில் போய் அவன்கிட்ட பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது ஹதீஸ், இது அது நான் சாதாரணமாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட அன்பு ஏன் சொல்ல வெளியே போடவில்லை, அடிச்சிடலாம் காலையில் அப்புறம் அது போடவில்லை அப்படின்னு சொல்ல முடியல. இல்லை நான் போகிறேன்னு போகணும், போக மாட்டேன் பார்க்குறமா இல்லையா? இப்படிப்பட்ட அன்பை உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னஃபி தாலிக்கே இந்த ஆயாத்தில் நீ கோமியத்தை ஃபக்கரும் சிந்திக்கிற மக்களுக்கு அதில் அத்தாட்சி இருக்கிறதுங்கிறான். சரி, இந்த சான்றுன்னு சொல்லிட்டானா அடுத்ததுக்கு வாங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. சான்றுன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. மறுபடியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சாலிஹ நபி அனுப்புகிறான். சாலிஹ நபி அனுப்பி மக்களுக்கு தவா பண்ணுறாங்க, அவங்க கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க? மார்க்கத்தை கேட்கல, ஒட்டகம் கொண்டு வாங்குறாங்க. நாங்களாம் ஒட்டகம் வச்சுருக்கோம், எங்களுக்கு நீ நபிங்கிறதுக்கு ஒரு ஒட்டகத்தை சான்றாக கொடுங்குறாங்க. எல்லா இடத்துல கேட்குறாங்க, எங்களுக்கு ஒட்டகம் வேணும் யாருலாம் தர்றேன், எப்படி தர்றேன், அதை ஒரு சோதனையாகவே தர்றேங்க. ஒட்டகத்தை சான்றாக கொடுக்கல, இல்லை சான்றும் ப்ளஸ் சோதனை. நல்லா இந்த ஆயத்தை கவனித்து பாருங்கள், சோதனை தானே வேணும், சான்று தானே வேணும், அது சான்று மட்டும் இல்லை உன்னுடைய அழிவு அதில் தான் இருக்குங்கிறா. சோதனையாகவே அனுப்பிவோம், சாலிஹே பொறுமையாக பார்த்துக்கிட்டே என்ன செய்கிறேன்னு பாருங்கிறோம். அனுப்பின ஒட்டகத்தை அவங்க நரம்பை அறுத்துட்டானுங்க. அதில் ஒருத்தர், அதில் உள்ள துர்பாக்கியம் மிக்க ஒருவன் அதனுடைய நரம்பை அறுத்து விட்டான். அவன் அழிச்சுட்டான், மறுமையில் அழிச்சு விட்டு ஒலா எஹாஃபு குபாஹா சபீஸ் மரபிகள் ஓதுறமா இல்லையா? அதில் கடைசியில் பாருங்கள், ஒலா எஹாஃபு குபா, அவர்கள் முடிவை பற்றி அல்லாஹ் கவலைப்படல, கொஞ்சம் கூட பயப்படலைங்கிறான். யாருக்கு? அல்லாஹ்வுடைய சான்றை அழித்த அந்த சாலையினுடைய சமுதாயத்துக்கு. பெண்களை பற்றி சொல்லும்போது என்ன சான்றுன்னு சொல்கிறான்? சாலிஹ நபிக்கு வந்த சான்று இல்லை இது. பெண்கள் முகமது நபி, இவர் முகமது நபிங்கிறதுக்கு சான்று கிடையாது, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ங்கிறதுக்கு சான்று. எல்லாம் அந்த ஆயத்தை படிச்சு பாருங்க, அந்த ஆயத்தில் என்ன இருக்கு? வமின் ஆயாத்திஹி, அவனுடைய சான்றுங்கிறாங்க. ஒட்டகமும் சான்று தான், அது எதுக்கு? சாலிஹ நபி, சாலிஹ நபிங்கிறதுக்கு எவிடன்ஸ், சான்று, அத்தாட்சி. ஆனா பெண்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது என்ன சொல்றான்? அல்லாஹ் ஒருத்தர் இருக்காங்கிறதுக்கு பெண்கள் தான் சான்றுங்கிறான். அந்த சான்றை நீங்கள் நாசமாக்கிட்டீங்க மறுமையினால நரகத்துக்கு தான் போவீங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது அந்த யார் நரகத்துக்கு போவாங்களோ, நம்ம குடும்பத்தில் யாரும் போயிடக்கூடாது, நரகத்தில் போய் நின்ட்டாங்கன்னு சொன்னால் அவங்க துவா கேட்பாங்க அல்லாட்ட. ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூன்றை தவிர எல்லாம் துண்டிக்கப்படும், அதில் ஒன்றும் வலதுன்னு சாலையும் எதுவும் பிகா. நமக்கான துவா செய்யக்கூடிய குழந்தை நம்ம மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தோன்னு சொன்னால், அது உம்மு வாலிமுல் உலா, ஒரு தாய் ஒரு குழந்தையுடைய முதல் ஆசிரியர் அந்த மனைவிக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தா அந்த மனைவி குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் மறுமை நாளில் யா அல்லாஹ் ரப்பனா எங்களுடைய கட்டமனா, இந்த நரகத்திற்கு வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ, என் கனவுளோ தாப்படோ யாரும் தெரியாது, ஆத்திஹிம் அவர்களுக்கு கொடு மினல் அசாபி, இந்த நரக வேதனையிலிருந்து ரெண்டு பங்கு கொடு, லேஃபைன் ரெண்டு பங்கு கொடு. வல் அனுஹும் லைனன் கபீரா, நீண்ட சபித்தலாக சபித்து விடுமா, நீண்ட காலமாக ஃபாரினில் இருக்கிறமா இல்லையா, 40 வருஷம் 30 வருஷம் இருக்குமா இல்லையா, நல்லா சம்பாதிக்கிறோம், ஓட்டி பார்க்குறோம், ஓவர் டியூட்டி பார்க்குறோம், என்னென்ன டியூட்டிகள் எல்லாம் பார்க்குறோம். சாயந்தரம் அசர் டு மகரிப் வரைக்கும் ஒரு டியூட்டி, மகரிப்லேருந்து இஷா வரைக்கும் டியூட்டி, இஷாலேருந்து 10 மணி வரைக்கும் டியூட்டி, 3 டியூட்டி அடித்தவனா இருக்கான், இருக்குமா இல்லையா? அடித்து சம்பாதிக்கக்கூடிய மனைவி சொல்லுவா மறுமை நாளில் அல்லாஹ் குர்ஆன் இங்கே சொல்கிறான், மூமின்களே உஷாராக இருந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளில் உங்களுடைய குடும்பத்தால் மனைவிகளும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறான். பெண்களை பார்த்து சொல்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி, அவனுடைய மனைவியை விட்டு ஓடுவான் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல மனைவி தாய் தாப்பன் பிள்ளைகளை எல்லாத்தையும் அல்லாஹ் பணைய அல்லாட்ட பணைய வச்சுட்டு என்ன நரகத்துல காப்பாத்துமா, நரகத்தை பார்ப்பாங்க, போன உடனே நரகத்துக்கு கழுத்து இருக்கும் அப்படியே பார்ப்போம், பயங்கரமா நரகம் வெளிப்படுங்கிறான், எல்லாத்தையும் கூப்பிடுங்கிறான். யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட மறுத்தார்களோ, யார் வரம்பு மீறினார்களோ அதை அழைக்கும் அவர்களை. எத்தனை பேர்ட்ட சஹீஹுல் புகாரி வீட்டில் இருக்குது செட்டு, எத்தனை பேர் அபூதாவது இருக்கு, இல்லைன்னா பள்ளியாசில எத்தனை பேர் கொண்டு போய் மனைவிட்ட படிச்சு காமிக்கிறோம், அதை விடுங்க. எத்தனை பேர் குரான் தர்ஜுமா இருக்கு, நம்ம வீட்டில் உட்காந்து 40 நிமிஷம் படிக்கிறேன், நீ 10 நிமிஷம் படி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இந்த குர்ஆன் ஓதும் போது செவிதாத்தி கேளுங்கள், நீங்க அருள் செய்யப்படுவீர்கள் சொல்றான். யார் இந்த குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணவில்லையோ மறுமை நாளில் அவர்கள் கேட்பான், நரகத்தில் போட்டு என்னுடைய குர்ஆனை முழுமையாக ஆராய்ச்சி செய்யாமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் கேட்பான். நம்ம இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறு ஓடிட்டு இருக்கு, ரொம்ப வேணாம். இப்ராஹிம் நபிக்கு 2 மனைவியில் 1 மனைவி அடிமை. அடிமை மனைவி என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்றான், நீ கொண்டு போய் காட்டில் விட்டுருந்தான்,
விட்டுட்டு திரும்பி பார்க்காம வர்றாரு. அடிமை மனைவிங்க நல்ல கோணிங்க, முதல் மனைவி சாரா, இவர் ஹாஜர். விட்டுட்டு வர்றாரு, வந்துகிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, யா இப்ராஹிம், தெரியுது போறாரு, நம்மளை விட்டு போறாருன்னு தெரியுது. தெரியுதா இல்லையா? தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறுறதுக்கும் நம்ம வீட்டில் வந்து கார் ஏறுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. வீட்டுக்கு கார் வருது, மெட்ராஸ் ஏர்போர்ட்டு, திருச்சி ஏர்போர்ட்டு, வெளிநாடு போகிறாரு மச்சான் அப்படின்ட்டு. அப்போ இந்த மனைவி, அடிமை மனைவி பார்க்குறாங்க, இப்ராஹிம் போகிறாரு, இப்ராஹிமே எங்களை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? பதில் கிடையாது. இப்ராஹிமே எங்களை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? பதில் இல்லை. மூணாவதோட என்ன கேட்குறாங்க தெரியுமா? அதே கேள்வி கேட்கல. அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளையிட்டானா? ஆமாம், அவ்வளோதான் பதில். இதுதான் பதில். பதிலாம் வாயிலெல்லாம் கிடையாது. ஆமாம், அல்லாஹ் தான் கட்டளையிட்டான், கையை கழிச்சிட்டு போயிட்டே இருந்தான். அதுக்கு என்ன சொன்னாங்க இவங்க? ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ்வே சிறந்த பாதுகாவலன்டா. நம்மளுக்கு ஏதாவது துன்பம் வந்துட்டா போகிறோமா இல்லையா? எங்கேயாவது போயிடும். தௌஹீத்வாதிகள் தான் நான் சொல்கிறேன். இது தௌஹீத்வாதிகள் எத்தனை பேர் தர்காவுக்கு போயிருக்காங்க காமிக்கிறாங்க. ஒரு இந்த அந்த பக்கம் கிளையில் ஒருத்தர் தலைவர் மனைவி 20 பேரை சேர்க்குறாங்க வேனுக்கு, என்னென்னா தர்காவுக்கு போகிறாங்களாம். சரி, அதுக்கு நம்ம இப்போ அந்த விஷயத்தை நம்ம சொல்ல வரல. அப்போ ஒரு இப்ராஹிமினுடைய அடிமை மனைவி இப்படி இருக்கிறாங்க. அந்த அடிமை மனைவியுடைய மகன் இஸ்மாயில் அலைஸ்லாம் அவங்க பெருசாக வளர்ந்து வர்றாங்க. வளர்ந்து வரும்போது சொல்கிறாங்க, இப்ராஹிம் சொல்கிறாரு, என்னுடைய அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். அதை பற்றி என்ன சொல்கிறார், சிந்திச்சு சொல்லுண்டாங்க. இஸ்மாயில் சிந்திச்சாரா? சிந்திக்கவே இல்லை. அங்கேயும் சொல்கிறார் பதில், என்னுடைய தகப்பனே, என்னுடைய தகப்பனே, உனக்கு கட்டளையிடப்பட்டதை நீ செய்கிறாங்க. கட்டளையிட்டான், கனவு இல்லாது, அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டிருக்கான், என்ன அறுத்து பலி சொல்லி செய்யாது அப்படிங்கிறான். அப்படிங்கிறார் இஸ்மாயில் அலைஸ்லாம். அவங்க குடும்பத்தை எப்படி, மனைவி அடிமை மனைவி எப்படி வளர்த்துருக்குறாங்க, மகனை எப்படி வளர்த்துருக்குறாங்க, இது விடுங்க. இப்ராஹிம் நபியுடைய மனைவி, நபி அல்லாஹ்வின் காலத்தில் பரீராங்கிற ஒரு அடிமை பெண்ணை ஆயிஷான ஆகி வாங்கி விடுதலை செய்கிறாங்க. விடுதலை செஞ்சோன்னே அவர் தன்னுடைய கணவனை குழா விட்டார், எனக்கு தேவையில்லைன்ட்டார். அது என்னென்ன காரணம்னு சொல்ல, அப்போ அந்த கணவர் முக்கிய சிங்கரும் பின்னாடி அழுதுகிட்டே போகிறாரு. அடிமை கணவர் அழுதுகிட்டே போகிறாரு. அபுபக்கர் அப்பாஸ்லாம் பார்த்துட்டு, அப்பாஸ் அல்லாத அபுபக்கர் ரெண்டு பேர்த்துல ஒரு, நீங்கள் பாருங்க, பரீராவுக்கு முகேஷ் மேலே உள்ள கோபமும் முகேஷுக்கு பரீரா உள்ள மேலே பாசத்தையும் பாருங்க. சேர்ந்து வாழ சொல்லக்கூடாதா? அப்படி சேர்ந்து வாழணும்னு சொன்னால் வாழ்வாங்கல்ல. அங்கே நல்லா கவனிங்க, பரீராவே முகேஷ் உன்னுடைய கணவன், முகேஷ் உன்னுடைய கணவன் தான், என்ன தான் கணவன் தான் உண்மையில ஏற்றுக்கங்கிறாங்க. அதுக்கு பரீராங்கிற அடிமை என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாவுடைய துதரே, இது அல்லாட்டிருந்து வந்த கட்டளையா இல்லை நீங்களா சொல்றீங்களா? நபியாக இருந்தாலும் அல்லாவுடைய கட்டளை தான் பின்பற்ற முடியும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது லைசலக்கு மின் அம்ரி ஷைன், நபியே என்னுடைய அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லைங்கிறான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நபிக்கே எந்த பங்கும் இல்லைங்கிறப்ப நம்ம நினைக்கிறோம், மனம் போல வாக்கில் வாழ்ந்துக்கிட்டு ஜமாத்தில் இருந்துக்கிட்டு கல்யாணம், அது நான் 1000 போட போடுப்பேன், நான் ஊர் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன், நான் போடுவேன், ஊர் ஃபுல்லாக எல்லா தர்காவுக்கும் தான் போகணும், இப்பயும் போக முடியுமா? எப்போ தவறும் தெரிஞ்சே வந்துடணும். இந்த வியாக்கியானலாம் இங்கே சொல்லக்கூடாது. இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆட்டை அறுத்தாவது விருந்து போடுனாங்க. இப்போ ஒரு ஆட்டை அறுத்தாவது விருந்து போடலாம், எனக்கு 9 ஆடு போட முடியும், 10 ஆடு போட முடியும். அப்போ நபியல் நாயம் எத்தனை ஆடு போட்டாங்கன்னு பார்க்கணும், நபியல் நாயம் எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கணும். நபியல் நாயம் 8 ரக்காய் தொழுதாங்க தொழுகிறோம், ஏன் 20 ரக்காய் தொழுவாங்களே? 20 ரக்காய் தொழுவது பாவமா? 20 ரக்காய் நபி தொழுதான்னு சொல்லக்கூடாது. தொழுவுமா? தொழுவுமா? அதை தொழுவ மாட்டாங்க. ஏன்? அது வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும். அதை நாங்கள் செய்ய மாட்டோம். வணக்க வழிபாடில் கால் வலிச்சானா கை வலிச்சான்னா? இதான் அல்லாஹ் சொல்கிறான், அஃபராய்த்த மனித்தஹத இலாஹு ஹவாஹு அஃபாந்த தக்குன வக்கீலா, தன்னுடைய மனுவைச்சி கடவுளாக்குறது. நம்ம தர்காவுக்கு போகலாம்னு நினைக்காதீங்க. நாங்களாம் தர்காவுக்குலாம் போக மாட்டோம், நூல் முடிஞ்சு போட மாட்டோம், அதெல்லாம் சிறுக்கு பிதாத்தின் எங்களுக்கு தெரியும். ஆனால் மார்க்கத்தில் இருந்து கொண்டு, மார்க்கத்தில் இருந்து கொண்டு யார் இந்த மார்க்கத்தை கோணலாக சித்தரிக்கிறார்களோ அவர்களை நான் கடுமையாக இந்த உலகத்திலே வேதனை செய்வேன், மறுமையிலே கடுமையான வேதனை இருக்குதுன்னா. அந்த அடிப்படையில் சகோதரிகளே, சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸை முழுமையாக படித்து நான் முடிந்த அளவு எல்லாம் பின்பற்ற சொல்ல, உங்களால் முடிந்த அளவு மார்க்கத்தை பின்பற்றுங்கிறான். அந்த அடிப்படையில் நான் முடிந்த அளவு நம் மார்க்கத்தை பின்பற்றி மறுமையில் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நன்மக்களாக நம் மாணவி ஆக்கி இருக்கிறான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பெரும் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, பெரும்பெரும் சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க, லா துத்பிஉன்ன ஷிப்ரம் பிஷிப்ரன், நீங்கள் அங்குலம் அங்குலமாக பின்பற்றுவீர்கள், திராஅன் பிதிராஅன் அடிக்கி அடி பின்பற்றுவீர்கள், அத்தா லவ் ஸலக்கு ஹுஜ்ரதப், அவர்கள் உடும்ப பொந்துக்குள்ளே புகுந்து வந்தாலும் நீங்களும் அவங்கள மாதிரியே பின்பற்றுவீங்க, உடும்பு பொந்துக்குள்ளே புகுந்து வருவீங்க அப்படின்னாங்க. அதுக்கு சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லுலா, அல் யஹூத வன்னசாரா, நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் அவங்கள பின்பற்றுவோண்டு, யூத கிறிஸ்தவங்களை பின்பற்றுவோண்டு எங்களை பார்த்தா சொன்னீங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம்
ஆமாம், உங்களை பார்த்தா சொன்னேன் நாங்கள். இங்கே பயப்படணும், நம்ம பயப்படணும் இந்த வார்த்தைக்கு. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹும்னு சொல்கிறான். சூரத்துல் பையினால் லம் யகுன் அல்லதீன கஃபரூ அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் அவர்கள் மீது திருப்திப்பட்டு கொண்டான் அப்படிங்களா. அந்த சஹாபாக்களை பார்த்து நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் யூத கிறிஸ்தவளை பின்பற்றுவீங்க. அப்போ சஹாபாக்களை யூத கிறிஸ்தவளை பின்பற்றும் போது நாம் ஏமாத்துறோம். அப்போ நாம் பின்பற்றுறோம், என்ன செய்கிறோம், காஃபிர்களையும் பின்பற்றுறோம். மக்கா காஃபிர்களையும் பின்பற்றுறோம், யூத கிறிஸ்தவளையும் பின்பற்றுறோம். யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அவளுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டாங்க, படிக்கல, அதை மறுத்துட்டாங்க, படிக்கல. அதே மாதிரி நாமும் குர்ஆனை படிக்காமல் இருக்கும். எத்தனை வருஷம் ஜும்மா நடந்துகிட்டு இருக்கு, பள்ளியாசம் ஆரம்பிச்சிருக்கு, யாராவது பேசி முடிச்சோட்டா. நான் இப்போ ஒன்று தவறாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், தவறாக ஒருத்தர் வார்த்தை சொல்லி நீங்கள் சைலண்டாக இருக்கு, யாருக்கும் தெரியாது, இப்போ சொல்ல மாட்டீங்க, பின்னாடியாவது சொல்லுவீங்களான்னு பார்ப்போம். அப்போ இத்தகது அகுபாரகம் ஒரு ருஹுபானம் அருபாபம் இந்துள்ள யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மத குருமார்களையும் பாதிரிமார்களையும் அல்லாஹ் விட்டு விட்டு கடவுளாக்கிட்டாங்கன்னு இருக்கு. அப்போ அவர் அவங்க குருமார்கள் துறவிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்குவாங்க, எதிர்த்துலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. பயான் பண்ணுறாரு அவ்வளோ சரியாக சொல்லுவார், அவர் தப்பாக சொல்லுவாரா, அதை எழுதி எழுதி தான் கொண்டு வந்துருக்கிறாரு. எழுதுறது ரெண்டு வார்த்தை தான், சொன்னது அரை மணி நேரம் சொல்லியிருக்கோம், ஒரு புக்களவுக்கே சொல்லியிருக்கோம். ஏதாவது தவறு வருமா வராதான், அல்லாஹ் தான் தவறு செய்ய மாட்டான், அல்லாஹ் தான் தவறு செய்ய மாட்டான். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்கள் வந்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட உங்கள் சகோதரர்கள்ட்டையும் சஹாபாக்கிட்ட ஷிர்க் இருக்குதுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க, நபிகிட்டே வந்து சொல்கிறான் யூத, நீ உங்கள்கிட்ட ஷிர்க் இருக்குதுங்கிறாங்க. என்ன ஷிர்க்குன்னு கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளக்குறாங்க. அந்த அடிப்படையில் சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் யூத கிறிஸ்தவளை பின்பற்றுவீங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, யூத கிறிஸ்தவ குரானை புறக்கணிச்சிட்டாங்க. அதேமாரி நாமளும் குரானை புறக்கணிச்சிட்டோம். இன்னும் இல்லைண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 6 மாதத்துக்கு முன்னாடி குரானை சாயந்தரத்தில் படிக்கணும், மகரிப்புக்கு அப்புறம் பிள்ளைங்களாம் வச்சு கணவனை வச்சு குரான் ஓதப்பட்டாலாம், செவிதாத்து கேளுங்கள், அருள் செய்யப்படுவீர்கள். இல்லைன்னு சொன்னால் இளம் மனைவி இளம் கணவன் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். யார் அல்லாவுக்கு கட்டுப்பட மறுக்கிறார்களோ அவர்களுக்கு வறுமையும் நோயும் அனுப்புவோங்கிறான், வறுமையும் நோயும் அனுப்புவோம் சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னல்லதீன யுஹாதூன அல்லாஹ ரசூலுஹு குபி தூக்கமா குபி தூன்ஃபுசுஹும், யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்களை அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை கேவலப்படுத்தியது போல் கேவலப்படுத்துவேங்கிறான். அப்போ நம்மளுக்கு வறுமையும் வரக்கூடாது, நோயும் வரக்கூடாது. என்ற வறுமை வந்து அவரை பரவாயில்ல, கலைஞர் காப்பீடு திட்டத்தில் போயிடுவேன்னு சொன்னால் அது அந்த நோயை நீக்க முடியாதுங்கிறான் கடவுள். ஆப்ரேஷன் இஸ் சக்சஸ், ஒருத்தர் சொல்கிறார் ஆப்ரேஷன் இஸ் சக்சஸ் பேஷண்ட் இஸ் டெட்டுங்கிறார். அது இங்கே சொல்ல முடியாதுல்ல, எல்லா இடத்துல சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் குரானையும் ஹதீஸையும் முழுமையாக படித்து ஆராய்ச்சி செய்து படித்து நமக்கு எதிரான எந்த கொள்கைகளில் வந்தோமோ அந்த கொள்கையில் என்னென்ன தவறுகளாக இருக்குது அதை விட்டு நீங்கணும். நீங்கிட்டு யாரெல்லாம் இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் நான் விட்டுட்டேன் விட்டுட்டு நான் உன்னுடைய குரான் ஹதீஸ் பக்கம் வந்துட்டு எனக்கு நேர்வழி கொடுத்து எல்லாம் மேலே பொறுப்பு சாட்டணும்னு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் இஸ்லாத்தை வந்தால் சொல்லுவாங்க, ஒரு துவா இருக்குது, துவாக்களின் தொகுப்பில் வாங்கி பாருங்கள், அல்லாஹ் மஃபுர்லி அல்லாஹ் மர்ஹம்னி அல்லாஹ் மஹதினி அல்லாஹ் மஹ்ஃபில்னி. இந்த துவா அதிகமாக செய்யுங்க, இன்ஷால்லா அல்லா இடத்துல பொறுப்பு சாட்டுங்க. மறுமை நாளில் கேள்வி எனக்கு நீ சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிய ஒரு குருவானே என்று சொல்லி என்னுடைய ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி.